உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடி பிரிக் ஆப். பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடி பிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம். உங்களுக்கு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வேறாண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அர்த்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள் தான். அது ஆக்சுவலாக உங்கள் ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் ராகு கேத்துவுடைய நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிறதோ அதை ஒட்டி தான் உங்கள் பலன்கள் மாறும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அக்டோபர் 31ஆம் தேதி நடக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சி, பியூட்டிஃபுல் டைம் பீரியட்னு சொன்னால் ஏன் அந்த பியூட்டிஃபுல் டைம் பீரியட் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 3, 6, 10 கூடிய பாபகங்களில் நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது எது போய் நின்னாலும் உங்களுக்கு தான் லாபங்க. ஏன்னா அவன் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை ஜெயிச்சிருவீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி படத்தில் வடிவேல் ஒரு விஷயத்த நினைப்பார், நினச்ச உடனே அடுத்த செகண்ட் ரஜினிகாந்த் வந்து அதை சொல்லிடுவார். சொன்னோடனே நான் மனசில் நினச்சது இவன் எப்படா சொல்கிறான் அப்படின்னு அந்த வடிவேலுக்கு வந்து ஒரு காமெடி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி மற்றவங்க வேலையில், மற்றவங்க தொழிலில், உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய தொழில்களில் உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஸ்தான பாவம் உங்களுக்கு ஏற்படும். மனசில் ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும். பொதுவாக இந்த மாதிரி 10ஆம் பாவகத்தில் ராகு உட்காரும் பொழுது 2, 6, 10 கூடிய பாவகங்கள் செயல்படும். பிரம்மாண்டமான வேலை அமையும், வெளிநாடு வேலை அமையும், வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இப்போவே வித்து ஜாப் ஆஃபரோடு வெளிநாடு போவீங்க. ஏன்னா அது 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக இருக்கிறதுனால மிதுன ராசி லக்னத்திலேருந்து பார்க்கும்பொழுது 10ஆம் இடம் ஆக்சுவலாக 12ஆம் இடம். ஸோ தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். தொழிலில் ரகசியமாக நமக்கு எதிராக சனி பதிந்துன்ற சனி பண்ணின்ற இருந்த ஆட்கள் எல்லாமே காணாமல் போவார்கள், தவிடுபடி ஆவார்கள். கால் முட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரே சந்தோஷந்தான், உச்சகட்ட சந்தோஷந்தான். இந்தா எவ்வளோ ரூபா, இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு நீங்கள் எடுத்து எடுத்து வாரி வாரி கொடுப்பீங்க. அந்தளவுக்கு வந்து இந்த 1.5 வருட காலம் உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். சரி, கேது என்ன போகிறப்பற 4, 10 கூடிய பாவகங்களில் பொதுவாக அந்த ராகு கேத்துவ காரணம் பொழுது 4 என்பது சொந்த ஊர் அப்படின்னு குறிக்கும். அது புதனுடைய வீடாக இருக்கிறனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வீட்டில் இருந்தால். ரெண்டாவது, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் கொடுத்துட்டு இருந்தேன்னா அந்த படிப்பு இப்போ முடிவடையும். கேத்து இருக்கும் பொழுது வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ணுவோம். கேத்து என்றால் பேசிக்கலாக மலையாள வாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம். ரெண்டாவது, மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழில்களுக்கும், நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய விஷயங்களில் பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். வேலை தொழில் அந்தஸ்து நல்லாயிருக்கும். வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய தாமதம் இனி முடிஞ்சிடும், டப்புன்னு நடக்கும். அடுக்கு மாடி கட்டிடம் கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுடைய மனநலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன டிப்ரெஷன்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் சொன்னாலும் காசு பணத்தில் பிரச்சனை கிடையாது. சரி, 4ஆம் பாவகத்தில் பொதுவாக கேது உட்காரும் பொழுது 3 நட்சத்திரங்களை கிராஸ் பண்ணும். முதல் நட்சத்திரம் சித்திரை, 2வது நட்சத்திரம் ஹஸ்தம், 3வது நட்சத்திரம் உத்திரம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி 3 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்கள் ராஜகிரகங்களாக இருக்கிறதுனால வீடு கட்டுவதுங்கிறது கன்ஃபார்ம், ஐயா அது நடந்தே தீரும். வீடு மனை வாகனங்கள் கட்டக்கூடிய பிராப்தம் பிரம்மாண்டமாக இருக்கும். என்ன, கேது போய் 4ஆம் இடத்தில் இருக்கிறது நம்முடைய சுய ஒழுக்கத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி நீங்கள் நினைச்ச காரியங்களாகட்டும் செயல்பட வேண்டிய விஷயங்களாகட்டும் சூப்பராக நடக்கும். உங்களுக்கு என்ன பரிகாரமாக நான் சொல்லணும்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் துளசி மாலை கொண்டு போய் போட்டு நெய் விளக்கு ஏற்றணும். எவ்வளோ நெய் விளக்கு ஏற்றணும், கரெக்டாக 51 நெய் விளக்கு ஏற்றிட்டு வருவது சகல விதமான தோஷங்களை உங்களுக்கு நிவர, அதாவது க்ளோஸ் ஆகும்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல ராகு இருக்குது சார், கொஞ்சம் பயமாக இருக்குது சார், நிறைய குழப்பங்கள் உருவாகும் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க சார். எந்த குழப்பமும் நீங்கள் உருவாக்காமல்தான் சரி, குழப்பம் அப்படிங்கிறது நீங்கள் தான் உருவாக்கணும். அந்த இடத்துல ராஜாவாக இருந்தாலும் நான் தான், மந்திரியாக இருந்தாலும் நான் தான், பியூனாக இருந்தாலும் நான் தாங்கிற மாதிரி மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பேசிக்லி யுவர் இன்ட்யூஷிவ் திங்கர்ஸ். உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு அணுவும் அசையாது. 10ஆம் இடத்துல பொதுவாக ராகு உட்காரும் பொழுது வேலைகளில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும், பெரிய பெரிய பதவிகள்லாம் கொடுக்கும். ஒரு பெரிய பந்தா, ஒரு பெரிய கெத்து, 10 பேர் நமக்கு பாடி கார்டோட நிற்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு வஜ்ர கம்பீரமாக நிற்பீங்க. பொதுவாக மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை.
75% மிதுனராசி நண்பர்களுக்கு நன்னா இருக்கிறது. ரொம்ப முக்கியமான பரிகாரம், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை போட்டு வாங்க. ரெண்டாவது, நெய் விளக்கேற்ற மறந்துடாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பரிகாரம், சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடி பிரிக் ஆப், ப்ளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடி பிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம். உங்களுக்கு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வேர் அண்ட் ஆர் ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.